السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد يلا புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்க கூடிய ஆட்சி செய்ய கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ் கனியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் பற்றி அடிக்கமடிக்கு நாங்கள் கேள்விப்படுகிறோம் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். பொதுவாக தவறாக புரியப்பட்ட செய்திகளில் ஒன்றுதான், யூதர்கள் 71 கூட்டமாக, கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாக, இந்த உம்மத்தினர்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள். ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்வார்கள், மற்றவர்கள் எல்லாம் நரகத்திலே நுழைவார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் அடிக்கடி பேசப்படுகிறது, ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லப்படுகின்றது. அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உம்மத்தினர்களில் அதிகமாக 72 கூட்டத்தினர்கள் நரகம் என்று சொல்லுகிற பொழுது இந்த உம்மத்தில் பெரும்பகுதியினர் நரகத்துக்கு செல்வார்கள், கொஞ்சம் பேர் தான் சொர்க்கம் செல்ல போகிறார்கள் என்று தப்பாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினர்கள் சொர்க்கம் செல்லுகின்ற இந்த சமுதாயம், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பற்றி சொன்ன அடுத்த புறத்தை பற்றியும் நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், எனக்கு முன்வாழ்ந்த நபிமார்கள், எனக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள். இதற்கு பிறகு நடக்க போகிற சில காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டன. அந்த காட்சிகள் நபிமார்கள் அவர்களுடைய சமுதாயங்கள் எல்லாம் எனக்கு என்னுடைய பார்வைக்கு இறைவன் எடுத்து காட்டுகிறான். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நபி செல்லுகிறார், அவரோடு ஒரு கூட்டம் செல்லுகிறது. இன்னொரு நபி செல்லுகிறார், அவரோடு ஒரு 40-50 பேர்கள். இன்னொரு ஒரு நபி செல்லுகிறார், வமாஹு ரஹதுன், ஒரு 7-8 பேர்கள் அவரோடு இருக்கிறார். இன்னும் சில நபிமார்கள், வமாஹு ரஜுலன் வ ரஜுலான், ஒரு நபி சில நபிமார்கள் வருகிறார்கள், அவரோடு ஒருவர் இருவர் இருக்கிறார்கள். இன்னும் சில நபிமார்கள் செல்லுகிறார்கள், வலைச மஹு அஹதுன், அவரோடு யாரும் கிடையாது. ரசூலுல்லாவுக்கு முன்னால் வந்த சமுதாயம் நபிமார்கள் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 40-50, ஒரு 10-15, 7-8, 2-3. சில நபிமார்கள் தன்னந்தனி மனிதராக செல்கிறார்கள், யாருமே கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அப்படி இருக்கிற பொழுது எனக்கு ஒரு மிக பெரும் ஒரு சனத்திரல் மக்கள் வெள்ளம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அடிவானம் ஹொரிசன், அந்த அடிவானம் மறைகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் வெள்ளம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. இது என்னுடைய உம்மத்தாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய உம்மத்தினர்கள் தான் இதோ தென்படுகிறார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு சொல்லப்பட்டது, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாயமும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்து அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், தன் உம்மத்தினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பார்த்து பெருமைப்படுவார்கள். தஸவ்வஜுல் வலூத் அல் வதூத்,
அதிகம் இரக்கம் காட்டக்கூடிய, அதிகம் கருணை செலுத்தக்கூடிய, குழந்தை பெறக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள். ஏனென்றால் ஃபைனி முகாதிரும் பிக்குமுல் உமமை யோமல் கியாமா, மறுமை நாளில் என் உம்மத்தினர்கள் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுவேன் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஒரு பெரும் கூட்டம் தெரிகிற பொழுது இதுதான் என்னுடைய உம்மத்தோ என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள். அது மூசாவுடைய சமூகம் என்று சொல்லப்பட்டது. உங்களுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த அடிவானத்தை பாருங்கள். வானம் பூமி இரண்டும் ஒட்டுகிற அந்த திறந்த மைதானம், திறந்த ஒரு வெளியை பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. திரும்பி பார்க்கிறார்கள், அடிவானம் மறைகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு மக்கள் திரள் எனக்கு தெரிபட்டது. அடுத்த புறம் பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. திரும்பி பார்க்கிறேன், மக்கள் வெள்ளம். எனக்கு பின்புறமாக சொல்லப்பட்டது, திரும்பி பார்க்கிறேன், மக்கள் வெள்ளம். மூன்று புறம் மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் எனக்கு சொல்லப்பட்டது, இதுதான் உங்களுடைய சமுதாயம், இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயம். இதற்கு முன் வந்த சமுதாயங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்கள் தான் அதிகமாக சுவர்க்கத்தில் இருக்க போகிறார்கள். அப்படி சொல்லப்படுகிற நேரத்திலேயே எனக்கு சொல்லப்படுகிறது, உங்களுக்கு காட்டப்பட்ட இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தோடு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சுவர்க்கம் செல்லுகிற 70,000 பேர் இவர்களோடு இருக்கிறார்கள். உங்கள் உம்மத்தை சேர்ந்தவர்கள். எந்த ஒரு விசாரணை அவர்களுக்கு கிடையாது, எந்த ஒரு வேதனையும் அவர்களுக்கு கிடையாது. நேரடியாக சுவர்க்கம் செல்லுகிற அந்த ஃபேஸ் கிளாஸ் முதல் தர மனிதர்கள் 70,000 பொறுக்கெடுக்கப்பட்ட மக்கள் இந்த உம்மத்தில் இந்த 70,000 பேர் இவர்களுக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இதை சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், யார் அந்த 70,000, யார் அந்த 70,000 என்று சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள். உண்மையில் சகோதரர்களே, எந்த துறையில் நாங்கள் பரிச்சயமாக இருக்கிறோமோ, எந்த துறையில் ஈடுபாடு இருக்கிறதோ அதை பற்றி ஒன்று சொல்லப்பட்டால் நாங்கள் வேகமாக இருப்போம். உதாரணமாக மாணிக்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எங்காவது ஒரு இடத்துல அரசாங்கம் பாதை அமைக்கிறார்கள், தோன்றுகிற இடத்திலெல்லாம் மாணிக்கக்கல் வருகிறது என்று கேள்விப்பட்டால் நம்ம சகோதரர்கள் சுபகு தொழுகை முதல் சலாம் இரண்டாவது சலாம் அங்கே தான் கொடுப்பார்கள். ஏன்? அதனுடைய பெருமதி மனிதனுக்கு தெரியும். அல்லது எங்காவது காணி விற்கிறது, அரசாங்கம் காணி விற்கிறார்கள், இலவசம் ஒரு பர்சேஸ் 5,000 ரூபாய்க்கு அரசாங்கம் காணி கொடுக்கிறார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் போட்டி போடுகிறோம். அமெரிக்காவுக்கு விசா இலவசம், 5,000 பேருக்கு வாய்ப்புண்டு என்று அரசாங்கம் அறிவித்து விட்டால் இந்த மாதம் பிறக்க போகிற குழந்தைக்கு கூட அப்ளிகேஷன் நிரப்பிக் கொண்டிருப்போம். ஏன்? அமெரிக்காவுடைய அந்த விசாவுடைய பெருமதி நமக்கு தெரியும். சுவர்க்கம் என்பதனுடைய பெருமதியை புரிந்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேள்வி கணக்கே இல்லாமல், வேதனையே இல்லாமல் சுவர்க்கம் செல்லுகிற அந்த 70,000 என்று சொன்ன உடனேயே தமக்குள் பேச ஆரம்பிக்கிறார்கள், யார் அந்த 70,000? சிலர் சொன்னார்கள் அது சஹாபாக்கள் ஆகிய நாங்கள் தான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள், அதற்கு துணை போகக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய உத்தம தோழர்கள் நாங்கள். அந்த 70,000 நாங்களாகத்தான் இருக்க வேண்டும். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நாங்கள் எல்லாம் ஜாகிலியத்தில் இருந்தோம், நாங்கள் எல்லாம் அறியாமை காலத்தில் இருந்தோம். இந்த 70,000 பேர்கள் யாராக இருக்க வேண்டும்? இஸ்லாத்திலே பிறந்து தூய்மையாக இஸ்லாத்திலே வாழ்ந்து யாரெல்லாம் தூய்மையாக இஸ்லாத்திலே மரணிப்பார்களோ அவர்கள் தான் இந்த 70,000 பேர்கள் என்று இன்னும் சிலர் பேசுகிறார்கள். இப்படி 1,000 கருத்துக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த 70,000 பேர்கள் யார் என்றல்லவா நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள்? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்? எந்த ஒரு கேள்வி கணக்கு வேதனை இல்லாமல் சுவர்க்கம் செல்லுகிற முதல் தரம் என்று சொன்னால் அதை பற்றி கேட்பதற்கே கிடையாது.
யார் அவர்கள் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்போடு அவரோடு சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சில வேளை ஹஜ்ஜுக்கு சென்றால் அல்லது உம்ராவுக்கு செல்லுகிற பொழுது நாங்கள் விமானத்தில் முதல் தரம் பிசினஸ் கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸ் என்று இருக்கிறது. முதல் தரம், இரண்டாம் தரம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாதாரணமாக செல்லுகிற சில சகோதரர்களுக்கு இடம் இருந்தால் முன்னாடி கொடுத்து விடுவார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு ஹஜ்ஜை முடித்து வந்த பிறகு தான் நாங்கள் விசாரிப்போம், எப்படி இருந்தது ஹஜ்ஜு? நான் கஅபத்துல்லாவை கண்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த அந்த புனித இல்லத்தை கண்டேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு முன்னால் முதல்ல எதை சொல்லுவார்கள் தெரியுமா? ஏர்போர்ட்டுக்கு சென்ற பொழுது விமானத்தில் ஏறியவுடன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நமக்கு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போனோம். அன்புக்குரியவர்களை, என்ன வித்தியாசம்? ஒன்றுமில்லை. கொஞ்சம் காலை நீட்டி அமர முடியும், கொடுக்கிற அதே உணவு கொஞ்சம் ஏழியா நேர காலத்தோடு கிடைக்கும், கொஞ்சம் சொகுசாக வந்து செல்லலாம் ஒரு 5-6 மணி நேரம். ஹஜ்ஜுக்கு சென்று வந்து முதலாவது சொல்லுகிற வாழ்த்து செய்தி, நற்செய்தி கூட அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். உலகத்துடைய 5 மணி நேரம் இப்படி இருக்கும் என்றால் நாளை மறுமை நாளில் எந்த ஒரு விசாரணை, வேதனை, எந்த ஒரு கேள்வி கணக்கு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல்ல சுவர்க்கம், அதுக்கு பிறகுதான் எல்லாம் விசாரணை ஆரம்பிக்க போகிறான். சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப அதாவது மூர்க்கமாக இருக்கிறார்கள். யார் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வருகிறார்கள். தன்னுடைய தோழர்களை பார்த்து அந்த 70,000 பேர்கள் யார் என்பதை பற்றி சொன்னார்கள். பெரும்பாலும் நாங்கள் அறிந்து வைத்திருப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 70,000 பேரை பற்றி சொன்ன சில பண்புகள் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில நாங்களும் அந்த வகையில் அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் பரிசீலித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிறான்னு பார்த்துக் கொள்வோம். கொஞ்சம் பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் முன்னாடி வந்து அமர்ந்து ஜும்மாவுக்கு வருகிற பொழுது பொதுவாக நோயாளிகள், இயலாதவர்கள் அப்படி இருந்தால் சாய்ந்து கொள்ளுங்கள், மற்ற சகோதரர்கள் வந்து முன்னாடி அமர்ந்து கொள்ளுங்கள். முன்னால் இருக்கிற இடைவெளிகளை ஏன்னா வரக்கூடியவர்கள் சுன்னத் தொழுகைக்காக நிற்பார்கள். பின்னால் இருக்கிற சகோதரர்கள் முன்னால் இருக்கிற இடைவெளிகளை நிரப்பிக் கொள்ளுங்கள். இது இன்று மட்டும் கிடையாது, பொதுவாக ஜும்மாவுக்கு வந்தாலே முன்னால் இருக்கிற வரிசைகளை நிரப்பி அமர்வதற்கென்று தனிச்சிறப்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்புகளை சொன்னார்கள் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். அவர்கள் அந்த 70,000 பேர்கள் சுவர்க்கம் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கம் செல்லுகிற மக்கள் தவறாமல் 5 நேரம் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் ஜமாத்தோடு தொழுவார்கள். வருட வருடம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தவறாமல் நோன்பு வைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுசு குர்ஆன் தவறாமல் ஓதி முடிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் 1000 தடவைகள் அல்லாஹ்வை திக்ர செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு ஒரு தர்மம் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களோ என்று நானும் நீங்களும் யோகிப்போம். ஏனென்றால் சுவர்க்கம் எனும் பொழுது நம்முடைய கவனத்தில், நம்முடைய சிந்தனையில் தோன்றுவது சுவர்க்கம் என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, தர்மம், குர்ஆன், ஜிக்ர், இதை பற்றித்தான் அதிகமான முஸ்லிம்கள் சிந்திக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொன்னார்கள். சுவர்க்கம் செல்லுகிற 70,000 அந்த மக்கள் அவர்களிடத்தில் இதைவிட ஒரு மிஞ்சிய ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தொட்டு காட்டுகிறார்கள். அது என்ன? அந்த பண்புகள் இருக்குமானால், ஒரு மனிதனிடத்தில் வந்து விடுமானால் அவன் தொழுகை சீராகிவிடும். அந்த பண்புகள் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமானால் அவனுடைய குர்ஆன் ஓதுதல், அவனுடைய நோன்பு, அவனுடைய திக்ர், அவனுடைய தர்மம், அவனுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் சீராகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், அல்லதீன லா யஸ்தர்கூன், அடுத்தவர்களிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள்.
நாங்கள் நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நமக்கு இதெல்லாம் பழைய விஷயம் என்றெல்லாம் சிந்திக்கிறோம். ஆனால் கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் அடுத்தவர்களுக்கு ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்கள், அடுத்தவர்களிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள். ஓதி பார்க்க முடியுமா? முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் தூக்கத்துக்கு செல்லுகிற பொழுது தன்னுடைய கைகளை உயர்த்தி குல் சூராக்களை ஓதி கையில் ஊதி மேனியெல்லாம் தடவிக்கொள்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்படுகிற பொழுது குர்ஆனுடைய குல் சூராக்களை ஓதி மேனியெல்லாம் தடவிக்கொள்வார்கள். ஹதீஸில் இருக்கிறது. இன்னொருவருக்கு ஓதி பார்க்க முடியுமா? முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் ஓதி பார்ப்பார்கள். உஈதுக்குமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா உமின் குல்லி ஷைத்தானி வஹமா உமின் குல்லி ஐனில் லாமா. ஓதி பார்ப்பவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் ஒரு கூட்டம் பயணிக்கிறார்கள், ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், விசக்கடி. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி மருத்துவம் செய்தார்கள். புகாரியிலே ஹதீஸ் இருக்கிறது. ஓதி பார்க்கவும் முடியும், அடுத்தவர்களுக்கு ஓதி பார்க்கவும் முடியும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்களை தனக்கோ அடுத்தவர்களுக்கோ ஓதி பார்ப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. அப்படி ஓதி பார்ப்பது ஷிர்க், இணை வைத்தல் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லுகிறார்கள், லா யஸ்தர்கூன், அடுத்தவர்களிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள். ஏன் அப்படி கேட்க மாட்டார்கள்? இவர்களுடைய தன்மை ஏன் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் நான் ஓதி பார்க்கின்ற பொழுது என்னுடைய இறைவன் எனக்கு நிவாரணம் தருவதை விட, நான் ஓதி பார்க்கும் பொழுது என்னுடைய ரப்பு எனக்கு சுகம் தருவதை விட, நீங்கள் ஓதி பார்த்தால் எனக்கு அல்லாஹ் அதிகபட்சமாக சுகம் தருவான் என்று நான் நினைத்தால் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பு பலகீனமானது என்பதை நான் மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறேன். என் கையில் ஒரு மொபைல் இருக்கிறது, ஒரு அவசரமான தொலைபேசி அழைப்பு, உங்கள் மொபைலை தாருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டால், சகோதரர்களே, மறைமுகமாக என் கையில் இருக்கிற மொபைலை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஒன்று போதிய அளவு சார்ஜ் கிடையாது, அல்லது போதிய அளவு கிரெடிட் அக்கவுண்டில் பணம் கிடையாது, அல்லது இந்த மொபைல் வீக்கானது, உடைந்தது, பழுதாகி விட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என் கையில் இருக்கிற மொபைலை விட்டு உங்களிடத்தில் கேட்கிற பொழுது இதனுடைய கவரேஜ் இல்லை என்பதை நான் மறைமுகமாக சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், தான் ஓதி பார்க்காமல் இன்னொரு மனிதன் கேட்க முடியும், இன்னொருவரிடத்தில் சென்று எனக்கு நோய் இருக்கிறது ஓதி பார்க்குங்கள் என்று கேட்க முடியும், பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி கேட்கக்கூடிய மனிதர் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் செல்லுகிற இந்த 70,000 பேர்கள் பட்டியலில் இருக்க மாட்டார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன்? இவருடைய இறைவனோடு உள்ள தொடர்பு, இறைவனோடு உள்ள நம்பிக்கை, நான் கேட்டால் என்னுடைய ரப்பு தருவான் என்கிற நம்பிக்கை, உன்னத நம்பிக்கை நிறைய பேரிடத்தில் குறைந்து விட்டது. அதனாலதான் நான் கேட்பதை விடுத்து இன்னொருவரிடத்தில் சென்று கேட்கிறேன். நிறைய சகோதரர்கள் இன்று பழகிவிட்டது, எதற்கெடுத்தாலும் துவா செய்யுங்கள், துவா செய்யுங்கள் என்று கேட்கிற பழக்கம் முத்திவிட்டது. எந்த அளவுக்கு அது முத்திவிட்டது என்று சொன்னால் தவறில்லை, ஆனால் அதனுடைய எந்த அளவுக்கு அதிகரித்து விட்டது என்று சொன்னால், சில சந்தர்ப்பங்களை ஒரு சகோதரத்திலே கேட்போம், எப்படி சுகமாக இருக்கிறீர்களா அப்படி என்று கேட்டால் அதிகமானவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஏதோ உங்க துவா பறக்கத்தை கொண்டு சுகமா இருக்கிறேன், நான் இவனுக்கு துவா கேட்கவும் கிடையாது, இவருக்கு துவா கேட்டது அவரிடத்தில் சொன்னதும் கிடையாது. ஆனா சொல்லுவாங்க, உங்க துவா பறக்கத்தால நல்லா இருக்கிற. ஒரு முஸ்லீமாக இருந்தா எப்படி சொல்லணும், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவனுடைய கிருபையை கொண்டு நான் சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனா எடுத்ததுக்கு எந்த அளவுக்கு அது முற்றி போய்விட்டது, உங்க துவா பறக்கத்தை கொண்டு நான் சுகமாக இருக்கிறேன். எடுத்ததற்கெல்லாம் அடுத்தவர்களிடம் கேட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு நிறைய பேர் தங்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்க்கிற விஷயத்தில் இன்னொருவர் கேட்டால் நீங்கள் ஓதி பாருங்கள் என்று சொன்னார்கள். மனிஸ்தத்தா மின்கும் ஐயன்ஃபா அஹாஹு ஃபலியன்ஃபா,
இப்படித்தான் ஒருவர் நோய்வாய்ப்படுகிற பொழுது இன்னொருவர் ஓதி பார்க்கவா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுக்கு முடிந்தால் உங்கள் சகோதரருக்கு ஓதி பார்த்து ஏதாவது சிகிச்சை செய்து அவருக்கு பயனளியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டினார்கள். ஓதி பார்க்கலாம், கேட்கலாம், ஓதி பார்க்கலாம், ஆனால் அப்படி கேட்கின்ற வழக்கம் உள்ளவர்கள் இந்த 70,000 பேர் பட்டியலில் இருக்க மாட்டார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது தன்மை, சகுனம் பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம். ஜாகிலியா காலத்துடைய ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு பயணம், முக்கியமான ஒரு தேவைக்காக செல்லுகிற பொழுது வீட்டுக்கு வெளியே வருவார்கள். வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பறவை, அதை விரட்டுவார்கள். வலது பக்கம் சென்றால் பயணம் நல்லதாக இருக்கும், இடது பக்கம் சென்றால் பயணம் அவ்வளவு சரியில்லை என்று முடிவெடுப்பார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற நலவு கெடுதி யாவும் படைத்த ரப்பு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது என்று நம்புவது ஈமானுடைய ஒரு அம்சம். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, வாழ்க்கையில் ஏற்படுகிற நலவு கெடுதி யாவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது என்று ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். இந்த பறவை வலது பக்கம் நடந்து பறந்ததினால் என்னுடைய பயணம் நல்லதானது, இடது பக்கம் பறந்ததினால் என்னுடைய பயணம் கெட்டு போய்விட்டது என்று ஒருவன் நினைக்கிறான். இவனுடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது, நம்பிக்கையில் பலகீனம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களை, இன்றைய காலம் பறவை சகுனம் போய்விட்டது, நவீன தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. இன்றைக்கு பத்திரிகை எடுத்து பார்த்தால் பத்திரிகையில் சகுனம் பார்ப்பதற்கென்று ஒரு பக்கம் வைத்திருக்கிறான். நட்சத்திர ராசி பலன், சகுனம், மிதுனம், ரிஷபம் என்றெல்லாம் பட்டியல் போட்டிருப்பான். நட்சத்திர ஓட்டத்தை வைத்து மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைத்து உங்க வாழ்க்கையில நலவு கெடுதியை சொல்லுவார்கள். திருமணம், வியாபாரம், நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்ம சமூகத்திலே நல்ல நேரம் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தில் இது ஒரு மூட நம்பிக்கை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கை முகூர்த்தம் என்று இருக்கிறது. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது கடனுக்கு கொடுத்து விடக் கூடாது, காசுக்குத்தான் வியாபாரம் நடக்க வேண்டும். அதனால் தான் மாற்று மதத்தவர்கள் அதிகாலை நேரம் ஒரு திருவில் ஓட்டவில ஏறுகிறோம், பயணம் செல்லுகிற பொழுது 70 ரூபாயுடைய ஹயர், 100 ரூபாய் கொடுத்தால் வாங்கி நெட்டி முறித்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்கிறான். ஏன்? காலை கை முகூர்த்தம் நல்லதாக இருக்க வேண்டும். மீதி 30 ரூபாய் கொடுத்து விட்டால் அன்றைய பயணம், அன்றைய சம்பாத்தியம் சரியில்லை, வந்தால் சொலையாக வர வேண்டும் என்று நினைக்கிறான். நிறைய முஸ்லிம்களிடத்திலும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. சரி, உனக்கு 70 ரூபாய் பிளஸ் 30 ரூபாய், 100 ரூபாய் உனக்கு பரக்கத் கிடைத்தது. என்னுடைய நிலைமை என்ன? அதிகாலை நேரம் 70 சேர்த்து 30 100 ரூபாய் போய்விட்டது. என்னுடைய நிலைமை என்ன? காலை கை முகூர்த்தம் என்ற மூட நம்பிக்கை சமூகத்தில் இருக்கிறது. கை சொறிந்தால் பணம் வரப்போகிறது என்ற நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் உண்டு. ஆந்தை கத்தினால் மரணம் வரப்போகிறது. இப்படியான நிறைய மூட நம்பிக்கை. இன்றைக்கு ஹொரோஸ்கோப் என்ற பெயரிலே போன்களிலே, மொபைல் போன்களில் சாஃப்ட்வேர் வந்திருக்கிறது. உங்களுடைய ராசி பலனை தீர்மானிப்பதற்கு கூகுளில் இருந்து, யாகுவில் இருந்து, எல்லாத்திலும் லேட்டஸ்ட் நவீன இந்த நல்ல நேரம் சகுனம் பார்க்கிற விஷயங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை பிறந்த தினத்தை வைத்து இதையெல்லாம் தீர்மானிக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மூமினுடைய நம்பிக்கை, வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, வாழ்க்கையில் நடக்கிற நலவு கெடுதி யாவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்று நம்ப வேண்டும். அதுதான் இரண்டாவது விஷயம். முதலாவது, அடுத்தவர்களிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இரண்டாவது, வாழ்க்கையில் நடக்கிற நலவு கெடுதி யாவும் படைத்த ரப்பிடத்தில் இருந்து வருகிறது என்று நம்புவார்கள். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். கோட்டரைசிங், கோட்டரைசிங் என்று சொல்லி இந்த நவீன வைத்திய முறையில் இருக்கிறது. ஷாக் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வார்கள், கோட்டரைசிங் என்று சொல்வார்கள். சில நோய்களுக்கு கடைசியாக நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்வார்கள், அதனோடு அந்த நோய் தீர்ந்துவிடும். அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஆஹிரு தவா அல்கி, கடைசி சிகிச்சை நெருப்பால் சுட்டு செய்கிற இந்த சிகிச்சை. சிகிச்சை நிவாரணம் இருக்கிறது என்றால் மூன்று விஷயங்களில் இருக்கிறது. ஒன்று, தேன் அருந்துதல், தேன் குடித்தல். இரண்டாவது, கப்பிங், அதாவது கப்பிங் என்று சொல்லுகிறோம், ஹிஜாமத் செய்வது.
மூன்றாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்வது, அந்த நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்வதை நான் தடுக்கிறேன், செய்யாதீர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது, மருத்துவம் செய்கிறான், கடைசி மருத்துவம் மருந்து பலிக்கவில்லை, கடைசி மருத்துவம் வைத்தியர் சொல்லுகிறார் நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்தால் இதற்கு நிவாரணம் கிடைக்கும். ஒரு மனிதன் சொல்லுகிறான் முடியும், ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன் என்று இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 பேர்களில் இவனும் ஒருவனாக இருக்கலாம். இந்த சுவர்க்கம் செல்லுகிற கேள்வி கணக்கின்றி விசாரணை வேதனையின்றி செல்லுகிற மக்கள் மத்தியில் அவர்களுடைய பண்புகளில் ஒன்று நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். உதாரணமாக பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி உஸ்ரஉ, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, எப்லிப்ஸ்டிக், எனது வலிப்பு நோய் என்று சொல்லுவார்கள், இந்த வலிப்பு நோய் எனக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், இதற்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் துஆ செய்கிறேன், நான் துஆ செய்தால் உன்னுடைய நோய் நிச்சயம் குணமடையும் என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார்கள், உனக்கு இன்னொரு சாய்ஸ், இன்னொரு விருப்பம் இருக்கிறது, நான் துஆ செய்யாமல் இந்த நோயை நீ பொறுத்து கொண்டாயானால், இதன் மீது பொறுமை செய்வாயானால், நாளை கியாமத்து நாளில் சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இரண்டில் எது வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒன்று, நான் துஆ செய்து இந்த சுகம் வேண்டுமா, அல்லது நீ பொறுமை காத்து நாளை மறுமை நாளில் சுவர்க்கம் வேண்டுமா, இரண்டில் எது என்று கேட்கிறார்கள். இப்படி ஒரு கேள்வியை இன்றைய நம்முடைய தாய்மார்களிடத்திலே, இன்றுள்ள நம்முடைய சகோதரிகள் மத்தியிலே முன்வைத்து பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கு ஜின் வைத்தியம், இன்றைக்கு கபர்கள் தர்காக்கள் என்று ஆயிரக்கணக்கான பெண்கள் செல்கிறார்களே, இவர்களிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு சுகம் வேண்டுமா அல்லது ஈமானை இழக்க வேண்டுமா என்று கேட்டால், சுகம் என்பதெல்லாம் ஈமானை இழப்பது, நரகம் சொர்க்கம் என்பது மௌத்துக்கு பிறகுள்ள பிரச்சனை, உலகத்திலே நமக்கு சுகம் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று நம்ம மக்கள் சொல்லுகிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு ஜின் தர்கா கபர்கள் என்று முஸ்லிம்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பயிற்சி பாசறையிலே வளர்ந்தவர்கள், சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள். அந்த பெண் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சுகம், நீங்கள் துஆ செய்து கிடைக்கிற சுகம் இருக்கிறதே, இந்த உலகத்தோடு முடிந்துவிடும், இந்த உலகத்தினுடைய தற்காலிக சுகம் 20-30 வருடங்கள் 40 வருடங்களோடு முடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் இந்த நோயை பொறுத்து கொண்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய மறுமையில் கிடைக்கிற சுவர்க்கம் அழியாத சுவர்க்கம், நிரந்தரமான சுவர்க்கம், யார சூழல்லாம் இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு சுவர்க்கத்துக்கு நீங்கள் உத்தரவாதம் அல்லவா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் உத்தரவாதம் தருகிறேன், உனக்கு சுவர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துடைய சுகமா நாளை மறுமையுடைய சுவர்க்கமா என்றால் சுவர்க்கத்தை தெரிவு செய்தார்கள் சஹாபாக்கள். ஒரு பெண்ணிடத்தில் இறந்த ஈமானை பாருங்கள், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த இரண்டுமே அனுமதி, துஆ செய்தால் சுகம் கிடைக்கும் அனுமதி, பொறுத்து கொண்டால் சுவர்க்கம், அதுவும் மார்க்கத்தில் அனுமதி. ஆனால் சுகம் என்பது உலகத்தோடு முடிந்துவிடும், சுவர்க்கம் என்பது நீடுடி வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அதை புரிந்து கொண்ட உத்தம சஹாபி அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே சுவர்க்கம் வேண்டும், பொறுத்து கொள்கிறேன் என்றார்கள். சுபஹானல்லாஹ், நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்ய வேண்டும் என்கிறார் வைத்தியர், இல்லை நான் பொறுத்துக் கொள்கிறேன், நாளை மறுமையில் எனக்கு சுவர்க்கம் வேண்டும் என்று அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். இரண்டாவது, உலகத்தில் இதனால் இது நடந்தது என்றெல்லாம் தம்முடைய நம்பிக்கையை பாழ்படுத்த மாட்டார்கள், படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். மூன்றாவது, நெருப்பால் சுட்டு சிகிச்சை செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்கள். நான்காவது, இந்த மூன்றையும் சாறு புளிந்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தம்முடைய ரப்பின் மீதே அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள், தன்னுடைய ரப்பின் மீதே அவர்கள் முழுமையான தவக்குல்,
பாரம் சாட்டுகிற தன்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு வாழ்க்கையின் எந்த ஒரு கட்டத்திலும் என்னுடைய ரப்பு அவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவனோடு பாரம் சாட்டுவார்கள். இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த 70,000 பேர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லி முடித்தவுடன் சபையில் இருக்கிற ஒரு நபி தோழர் எழுப்புகிறார், உகாஷா பின் மஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. சபையில் அந்த நபி தோழர் எழும்பி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், உதுல்லாஹ யஜ்அலனி மின்ஹும், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், இந்த 70,000 பேரில் என்னையும் அவன் ஒருவனாக ஆக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் நாயகமே என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மின்ஹும் யா உகாஷா, இந்த 70,000 கேள்வி கணக்கில்லாமல் வேதனை இன்றி விசாரணை இன்றி சுவர்க்கம் செல்லுகிற 70,000 பேரில் நீங்கள் ஒருவர் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உகாஷா பின் மஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்திலேயே நற்சான்று கொடுக்கப்பட்டவர்கள். நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு விசாரணை கிடையாது, வேதனை கிடையாது. விசாரணை என்பது சாதாரணம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் நூகிஷல் ஹிசாப் ஃபக்கத் ஹலக. யாரை அல்லாஹ் துருவியை விசாரிக்க ஆரம்பிக்கிறானோ, பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு ஒன்றொன்றாக விசாரிக்க ஆரம்பிக்கிறானோ, நாசமடைந்து விடுவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்களை விசாரிக்கவே மாட்டான். உகாஷா பின் மஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு விசாரணை கிடையாது, வலா அதாப், எந்த வேதனையும் கிடையாது. நரக வேதனை என்பது, நரக வேதனை என்பது சாதாரணம் கிடையாது சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே பி அன்அமி அஹ்லி துன்யா, இந்த உலகத்திலே ஆகவே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து, இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து, உலக வாழ்க்கையை இன்பகரம் என்று வாழ்ந்த ஒரு மனிதனை அல்லாஹ் எடுத்து நாளை மறுமை நாளில் நரகத்தில் அப்படி காட்டி எடுப்பான். நரகத்தில் அப்படி ஒரு தடவை அப்படி நரகத்தில் அல்லாஹ் அவனை காட்டி எடுக்கிறான். எடுத்து அவனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானே, இந்த உலகத்தில இன்பத்தை பார்த்திருக்கிறாயா? அவன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், இந்த என்னுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, 60, 70, 80, 100 வருட வாழ்க்கை, என் வாழ்க்கையில் நான் இன்பத்தை கண்டதே கிடையாது. நரகத்துடைய வேதனை ஒரு தரம் அல்ல போட்டெடுக்கிறான், அப்படி காட்டி எடுக்கிறான் நரகத்தில். உலகத்துடைய டோட்டல் இன்பம், மொத்த இன்பத்தை இந்த மனிதன் மறந்து விடுகிறான். சொல்லுகிறான், இந்த உலகத்தில இன்பத்தை கண்டதே கிடையாது. நரக வேதனையும் எந்த ஒரு விசாரணையும் மற்ற ஒரு மனிதர் இந்த உம்மத்தில் சான்று பகரப்பட்டவர்கள் உகாஷா பின் மஹசன் ரலியல்லாஹு அவர்கள். சுபஹானல்லாஹ், இந்த நச்செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் இதை பார்த்த இன்னொரு நபி தோழருக்கு ஆசை வருகிறது. எழும்புகிறார்கள், சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உதுல்லாஹ ஐயலன் ஐயஜாலனி மினஹும், அல்லாஹ்வுடைய ரசூலே, அவந்த 70,000 பேரில் என்னையும் ஒருவனாக அல்லாஹ் ஆக்க வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் துஆ செய்யுங்கள் நாயகமே என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சூசகமாக, ரொம்ப நளினமாக அதை கட் பண்ணினார்கள். சொன்னார்கள், சபக்க பிஹா உகாஷா, அந்த 70,000 பேருக்குரிய அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. உகாஷா பின் மஹசன் ரலியல்லாஹு அவர்கள் முந்தி விட்டார்கள், அந்த சந்தர்ப்பத்துக்கு அவர்கள் முந்தி விட்டார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் யார்? ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவாங்க. அல்லாஹ்வும் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டார்கள், சந்தேகமே கிடையாது. ஆனால் கேள்வி கணக்கின்றி விசாரணை என்று செல்லுகிற பொறுக்கி எடுக்கப்பட்ட இந்த 70,000 பேர்கள், அவர்களில் உகாஷா பின் மஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அடுத்தவர்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப அழகான முறையில், ரொம்ப நளினமாக, சூசகமாக, அன்பாக சொன்னார்கள், சபக்க பிஹா உகாஷா, உகாஷா ரலியல்லாஹு அவர்கள் உங்களை விட அந்த வாய்ப்புக்கு முந்தி விட்டார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்தில உயர்தரமான நம்பிக்கை உள்ள, இறைவனோடு அவ்வளவு நெருக்கம் உள்ள, ஈமானில உறுதியான இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் பொறுக்கி எடுத்து சுவர்க்கத்துக்கு நுழைவிக்க இருக்கிறான். யார் அவர்கள்? யாருக்கும் தெரியாது. ரப்ப மதுஃபுஇம் பில் அபவாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லபரா, வாசல் படிகளில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய எத்தனையோ மக்கள்,
மனிதர்கள் மக்கள் கணக்கெடுக்காதவர்கள், மக்கள் மதிக்க மாட்டார்கள், இவனெல்லாம் ஒரு மனிதனா என்று மக்கள் மதிக்காத எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாவிடத்தில் ஒரு சத்திய வாக்கு கொடுத்தால் அவர்களின் வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்கள் கணக்கெடுக்காத எத்தனையோ பேர்கள் இறைவனோடு நல்ல தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள். மக்கள் மதிக்காதவர்கள் அல்லாவிடத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள். யார் அந்த 70,000? யாருக்கும் தெரியாது சகோதரர்களே. இறைவனோடு உள்ள தொடர்பு, நம்பிக்கை, யாருடைய நம்பிக்கை சீராக இருக்குமோ நிச்சயமாக அவர்கள் இந்த ஒரு 70,000 பேரில் இருக்கலாம், இருப்பார்கள் என்ற நற்செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினருக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த கூட்டத்தில் நம்மையும் இறைவன் ஆக்கியாருள முயற்சிப்போமாக. வாஹிர தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விடுமுறை நாள் என்பதால் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த உம்மத்தினர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னில வல்லாஹ் வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னில அர்ஜு அன் தகூனு ருபுஅ அஹ்லில் ஜன்னா. அல்லாஹ் மீது, எவனுடைய கையில் என்னுடைய உயர் ஆத்மா இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், சுவர்க்கவாதிகளில் நான்கில் ஒரு பகுதியினராக என்னுடைய உம்மத்து இறக்கும் என்று நான் நல்லாதர வைக்கிறேன். நிச்சயமாக இந்த உம்மத்தினர்கள் சுவர்க்கவாதிகளிலேயே நாலில் ஒரு பகுதியினர். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அபிஷிரு, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறது அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், சுவர்க்கவாதிகளில் மூணில் ஒரு பகுதி நீங்களாக இருக்க வேண்டும், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், டோட்டல் மொத்த சுவர்க்கவாதிகளில் என்னுடைய உம்மத்தினர்கள் பாதிப்பேர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கத்துக்கு நுழைகிற மொத்த மக்களை பிரித்து பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்தினர்கள் பாதி ஹாஃபாக இருப்பார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். 72 கூட்டம் நரகம், ஒரு கூட்டம் சுவர்க்கம் என்றால் விரல் விட்டு எண்ணுபவர்கள் என்று சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, இந்த உம்மத்தினர்கள் சுவர்க்கத்தில் பாதி பேர் என்கிற நற்செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. தவறாக புரியப்பட்ட ஒரு செய்தி. இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கருணை, எவ்வளவு இரக்கம். இறைவனுடைய அருளை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த உம்மத்தில், இந்த டோட்டல் மனித சமுதாயத்தில் கடைசியாக சுவர்க்கம் நரகத்தில் இருந்து வெளிப்பட்டு சுவர்க்கம் செல்லுகிற மனிதனை நான் என் கண்களால் பார்ப்பது போன்று இருக்கிறது, சொல்லட்டுமா அவனை பற்றி என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்சி மர்ரா வயக்கபு மர்ரா வ தஸ்பஹு அன்னாரு மர்ரா. நரகத்திலிருந்து ஆக கடைசியில தான், அதான் கடைசி மனிதன் நரகத்திலிருந்து வெளிப்பட்டு வருகிறான், தவழ்ந்து வருகிறான், நடந்து வருகிறான். நெருப்பு, நரக நெருப்பின் அனல் ஜுவாலை அவனை சுட்டு சுட்டு எடுக்கிறது. நரகத்திலிருந்து தட்டு தடுமாறி வெளிப்பட்டு வெளியே வருகிறான். நரகத்திலிருந்து வெளியே வந்தால் நரகத்தை ஒரு கணம் திரும்பி பார்க்கிறான், பார்த்து சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானி மின்க், உன்னை விட்டு என்னை காப்பாற்றி என்னுடைய ரப்புக்கே எல்லா புகழும், உன்னை விட்டு என்னை காப்பாற்றிய ரப்புக்கே எல்லா புகழும். என்னுடைய ரப்பு எனக்கு எவ்வளவு பெரிய அருள், எவ்வளவு பெரிய கருணை காட்டியிருக்கிறான் தெரியுமா? இந்த அகில மக்களுக்கு, இந்த உலகத்தில் அகிலத்தில் வாழ்ந்த அத்தனை மக்கள் எவருக்கும் செய்யாத ஒரு அருட்கொடை எனக்கு என்னுடைய ரப்பு செய்திருக்கிறான். காரணம், இந்த நரகத்திலிருந்து என்னை வெளியாக்கி இருக்கிறான். கடைசி மனிதன் யாமல் ஹைரன் கத், தன்னுடைய வாழ்க்கையில எந்த நரவும் செய்தது கிடையாது. லா சியாம் வலா சலா, எந்த தொழுகை நோன்பு எந்த ஒன்றும் கிடையாது. அல்லா என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதன், அந்த ஈமானோடு மரணித்திருக்கிறான். கடைசி மனிதனாக நரகத்திலிருந்து வெளிப்பட்டு வந்து நிற்கிறான். அந்த மனிதன் நரகத்திலிருந்து வெளியே வந்தால் எப்படி உணர்கிறான் தெரியுமா? இந்த அகில மக்களுக்கு அல்லாஹ் செய்யாத ஒரு அருள் எனக்கு செய்திருக்கிறான், நரக வேதனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறான்
எவ்வளவு பயங்கர வேதனை என்பதை அவனுக்குத்தான் தெரியும். அதனால் தான் அப்படி ஒரு வார்த்தை அவன் பாவிக்கிறான். வெளியே வந்த மனிதன் ஒரு திறந்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து படைத்த ரஹ்மான் அல்லா ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், என்னுடைய அடியானே உன்னை நான் விசாரணை செய்யட்டுமா, உன்னை நான் கேள்வி கணக்கு கேட்க வேண்டும், விசாரிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த மனிதன் அப்படியே அதிர்ந்து போய்விடுகிறான். வாழ்க்கையில நன்மையே செய்யாத நான், தொழுகையே இல்லை, நோன்பே கிடையாது, அல்லாஹ் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறேன், என்னை அல்லாஹ் மறுபடி விசாரித்தால் என்னுடைய முடிவு என்னாகும் என்பது எனக்கு தெரியும், அல்லாஹ் என்னை விசாரித்தால் என்னுடைய முடிவு என்ன என்பதை எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மனிதன் அப்படியே அல்லாஹ் கேட்டவுடன் அப்படியே உலுங்கி போய் விடுகிறான், திடுக்கிட்டு போய் விடுகிறான். சொல்லுகிறான், அல்லாஹ் என்னை விசாரிக்க போகிறானா, இதற்கு பிறகுதான் எனக்கு விசாரணையா என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறான், விசாரிக்கலாமே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதன் அப்படி சொல்லுகிற பொழுது அவனுடைய உள்ளத்திலே அவன் நினைக்கிறான், என்னை என்னுடைய ரப்பு விசாரித்து என்னுடைய பாவங்களை பட்டியல் போடுகின்ற பொழுது நான் பாவம் செய்யவில்லை என்று மறுக்க வேண்டியதுதான். ஏன், மறுபடி நரகம் காத்து கொண்டிருக்கிறது, கண்முன்னால் நரகம் இருக்கிறது, இந்த நரகம் வேண்டாம், நரக வேதனை வேண்டாம், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை சொல்லுகிற பொழுது மறக்க வேண்டியதுதான் என்று நினைத்துக் கொண்டு சொல்லுவாரான், யா அல்லாஹ் விசாரிக்கலாமே, இவனுடைய பாவங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடையாது, பாவங்களை அல்லாஹ் அப்படியே பட்டியல் போடுகிறான், என்னுடைய அடியானே இன்ன பாவம் செய்தாய், இன்ன பாவம் செய்தாய், இன்ன பாவம் செய்தாய் என்று அல்லாஹ் பாவங்களை பட்டியல் போடுகிறான். ஒவ்வொரு பாவத்தை படைத்த ரஹ்மான் போடுகிற பொழுதும் அந்த அடியான் சொல்லுகிறான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்யவில்லை, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்யவில்லை என்று ஒவ்வொரு பாவமாக மறுத்து கொண்டே செல்கிறான். அல்லாஹ்விடத்தில் பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்காக அல்ல, நான் ஏற்றுக்கொண்டால் மறுபடி நரகம் காத்திருக்கிறது, நரக வேதனை வேண்டாம் என்கிற அந்த பயங்கரமான அந்த அந்த உணர்விலே அந்த மனிதன் சொல்லுகிறான், யா அல்லாஹ் பாவத்தை நான் செய்யவில்லை, பாவங்களை எல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டு முடித்தவுடன் அல்லாஹ் மறுபடியும் அவனிடத்தில் சொல்லுகிறான், என்னுடைய அடியானே உனக்கும் எனக்கும் இடையில் பஞ்சாயத்து வந்திருக்கிறது, உன்னுடைய பாவங்களை நான் பட்டியல் போட்டிருக்கிறேன், செய்யவில்லை என்று நீ மறுத்திருக்கிறாய், உனக்கும் எனக்கும் இடையில் பஞ்சாயத்து வந்திருக்கிறது, பஞ்சாயத்து வந்தால் சாட்சிகள் வேண்டும், சாட்சிகள் வேண்டும், உன்னுடைய பாவங்களுக்குரிய சாட்சிகளை நான் கொண்டு வரட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த மனிதன் யோசிக்கிறான், சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கம், நரகவாதிகள் எல்லாம் நரகம் நுழைந்து விட்டார்கள், இதற்கு பிறகு யார்தான் சாட்சிக்கு வரப்போகிறார்கள், அப்படித்தான் யார் சாட்சிக்கு வரப்போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு அமாமகு இலா யமீனிகி அமாமகு ஹல்ஃபா, நான்கு புறம் இடம் வலது முன்பின் நான்கு புறமும் சுத்தி சுத்தி பார்க்கிறான், யாரும் கிடையாது, தனி மனிதனாக நிற்கிறான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் சென்று விட்டார்கள், நரகவாதிகள் நரகம், தனி மனிதனாக நின்று கொண்டு யாரு வரப்போகிறார்கள், அப்படித்தான் யாராவது வந்தால் யாரெல்லாம் இவன் காணவில்லை, என் பாவத்தை இவன் காணவில்லை என்று நான் செய்யவில்லை, இவன் காணவும் இல்லை, உலகத்தில் சாட்சிகளை மறுப்பது போன்று மறுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு சாட்சிகளை கொண்டு வா என்று இந்த மனிதன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய விசாரணை வித்தியாசமானது, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு வித்தியாசமானது. வல்லாஹு சரீஉல் ஹிசாப், தீவிர விசாரணை செய்யக்கூடியவன் படைத்த ரஹ்மான், அவனுடைய விசாரணை வித்தியாசமானது, அவனுடைய சாட்சி வித்தியாசமானது. சூரத்து யாசின்லே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்யௌமா நக்திமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதிஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினம் அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் சீல் வைத்து விடுவோம், பேச முடியாது, உலகத்தில நாவு புரண்டு புரண்டு பேசும், எலும்பற்ற நாவு இருப்பதை இல்லாததாக, இல்லாததை இருப்பதாக மாற்றி மாற்றி சொல்லும், இந்த நாவுக்கு அல்லாஹ் சீல் வைத்து விடுகிறான். வத்து கல்லிமுனா ஐதீஹிம், கைகள் பேசும், வத்தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், உலகத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள்,
என்பதை பற்றி இவருடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்றி அந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டுகிறான். இவனுடைய கைகளும் இவனுடைய கால்களும் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யாரெல்லாம் இன்ன இடத்தில் இப்படி செய்தோம், இன்ன இடத்தில் இப்படி செய்தான் என்று பட்டியல் போட்டு இவனுடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும். தப்பிக்க வழி இல்லை, மறுக்க வழி இல்லை, யாரோ வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறான். இவனுடைய கைகளும் கால்களும் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். உடனே இவனுடைய கைகளையும் கால்களையும் பார்த்து சொல்லுகிறான், வைலக்கும் வைஹக்கும், உங்களுக்கு நாசமே, உங்களுக்கு கேடை என்று தன்னுடைய கைகளையும் கால்களையும் பார்த்து திட்டிக் கொண்டிருக்கிறான், சாபமிடுகிறான். மாற்று வழி இல்லை, நரகம் கட்டாயமாகிவிட்டது, மறுபடி நரகம் என்கிற அங்கலாய்ப்பில் அழுகிறான், கத்துகிறான், கதறுகிறான், உடல் உறுப்புகளை பார்த்து திட்டுகிறான். அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரக்கமுட்ட இரக்கமுள்ள கருணையுள்ள இறைவன் அவனுடைய அருளை அப்படியே வெளிப்படுத்துகிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், யா அபுதி கது கஃபர்து லக, என்னுடைய அடியானே, உன்னுடைய அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். கோடிக்கணக்கான பாவம், கோடான கோடிக்கணக்கான பாவங்களோடு வந்து நிற்கிற மனிதன், கடைசி மனிதன், நரகத்திலிருந்து வெளிப்பட்ட மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். இதை சொன்னவுடன் அவனுக்கு அளவிட முடியாத ஆனந்தம், பொறுக்க முடியாத சந்தோஷம். யாரிடத்தில் போய் சொல்லலாம், யாரிடத்தில் எத்தி வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டு திணறிக் கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே ரப்புல் ஆலமீன் இரக்கமுள்ள இறைவன் மறுபடி அவனுடைய அருள் கருணை அப்படியே திறந்து விடுகிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், யா அபுதி கது பத்தல்து சய்யிஆதிக ஹஸனாத், என்னுடைய அடியானே, உன்னுடைய கோடிக்கணக்கான பாவங்களை நன்மைகளாக நான் மாற்றிவிட்டேன். 10 கோடி பாவம் என்றால் 10 கோடி நன்மை, 20 கோடி பாவம் என்றால் 20 கோடி நன்மை. அவனுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். இதை சொன்னவுடன் அவனை அவனால் நம்ப முடியவில்லை. ஆனந்தம், சந்தோஷம் பொறுக்க முடியாமல் யாரிடத்தில் சொல்லலாம் என்று திணறிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏன் சிரிக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், படைத்தரப்பே சிரிக்கிறான், நான் சிரிக்க வேண்டாமா? தோழர்கள் கேட்டார்கள், படைத்தரப்பு ஏன் சிரிக்கிறான்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இவனை அல்லாஹ் விசாரித்து இவன் மறுத்த பொழுது உடல் உறுப்புகளை அல்லாஹ் சாட்சி ஆக்கினான். இவனுடைய பாவங்களுக்காக இவனுடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொன்ன பொழுது தன் கைகளை கால்களை பார்த்து சாபமிட்டான். நீங்கள் நாசமாக வேண்டும், அழிந்து போக வேண்டும், எனக்கு எதிராகவா சாட்சி சொல்கிறீர்கள் என்று திட்டிக் கொண்டிருந்தான். இப்பொழுது படைத்த ரஹ்மான் இவனுடைய 10 கோடி பாவங்களை நன்மைகளாக மாற்றிய பொழுது அல்லாஹ்விடத்திலே இவன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், உலகத்திலே இன்னும் ஒரு 10 லட்சம் பாவம் பண்ணி இருந்தேன், பட்டோலையில வரவும் இல்லை, என் உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லவும் இல்லை. காரணம், அந்த 10 லட்சம் பாவம் இருந்தா இன்னும் 10 லட்சம் நன்மையாக மாறி இருக்குமே என்று இந்த மனிதன் நினைப்பான். இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு ஞாபகப்படுத்துகிறான், யா அல்லாஹ், உலகத்திலே நான் பண்ணிய ஒரு 10 லட்சம் பாவத்தை காணமே காணலையே, பட்டோலை இல்லை என்று அல்லாவிடத்தில் இந்த மனிதன் எடுத்து சொல்வதை பார்த்து படச்சிறப்பு மனிதனை பார்த்து சிரிக்கிறான். நானும் அதை பார்த்து சிரிக்கிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்கள், அது முடிந்த பிறகு இந்த மனிதன் நிற்கிறான். நின்று கொண்டிருக்கும் பொழுது நரகத்துடைய காட்சி கண் முன்னால் இருக்கும். அல்லாவிடத்தில் கேட்கிறான், யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து என் முகத்தை திருப்பி அதோ தெரியக்கூடிய மரம் வரைக்கும் என்னை நகர்த்தி செல்வாயாக என்று கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானே, உனக்கு இதை நான் நிறைவேற்றி தந்தால் வேறு ஏதாவது கேட்பாயா? ஃபபி ஐஸ்ஸத்துக்கு உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், வேறு எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் அந்த மரம் வரைக்கும் இவனை நகர்த்துகிறான், நரகத்துடைய காட்சியிலிருந்து இவனை முகத்தை திருப்பி விடுகிறான். ஃபயபுகா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி அளவுக்கு கொஞ்சம் காலம் அந்த இடத்துல இருப்பான். இறந்துவிட்டு அதைவிட கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், நிழல் தரக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தை காட்டி சொல்லுகிறான், யா அல்லாஹ், அந்த மரம் வரைக்கும் என்னை கொண்டு சென்றால் அதனுடைய தண்ணீர், மதுரமான தண்ணீரை குடித்து அந்த மரத்துடைய நிழல்ல நிழல் பெற முடியுமே. என்னுடைய அடியானை சத்தியமல்லவா பண்ணினாய், என்னிடத்தில் கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொன்னாய், மறுபடி கேட்கிறாயே,
யாலா நீ இரக்கமுள்ளவன், சென்டிமெண்டலாக அல்லாஹ்வுடைய இரக்கத்தை தொட்டு பேசுகிறான். அப்படியா? இதற்கு பிறகு வேற எதையாவது கேட்பாயா? உன் கண்ணியத்து மீது ஆணையா சொல்லுகிற எதையும் கேட்க மாட்டேன். மறுபடி அந்த மரம்பறைக்கும் அல்ல நகர்த்துகிறான். கொஞ்ச காலம் இருந்து விட்டு சுவர்க்க வாசலுக்கு அருகில் இருக்கிற ஒரு மரத்தை காட்டி சொல்லுகிறான், யாலா என அந்த மரம் சுவர்க்கத்துல வாசல் வரைக்கும் என்னை கொண்டு போக மாட்டாயா? அல்ல கேட்கிற என்னுடைய அடியானே, ஏற்கனவே இரண்டு சத்தியம் பண்ணி எதையும் கேட்க மாட்டேன் என்றாய், மறுபடி கேட்கிறாயே, யாலா நீ இரக்கம் உள்ளவன் அல்ல, நீ கருணையுள்ளவன், ரஹமான் ரஹீம் என்று இறைவனை தொட்டு பேசுகிறான். மறுபடி அல்ல அந்த இடத்துக்கு அவனை சத்தியத்தோடு அழைத்து செல்கிறான். மனிதனுடைய பலகீனம் அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் நடமாடுகிற அந்த இன்பம், அந்த காட்சி, சுவர்க்கத்துடைய இன்பகரமான அந்த ஓசை பொறுக்க முடியவில்லை. மனிதன் ஒரு 15 மணி நேரம் பட்டணி இருப்பான் நோன்பு பிடித்துக் கொண்டு. 15 மணி நேரம் பொறுத்த மனிதன் ஒரு 15 நிமிடம் பொறுக்க முடியாத ஒரு நேரம் இருக்கிறது. நோன்பு திறக்கிற நேரம் கஞ்சியும் கட்லட்டையும் பார்த்து கொண்டு பொறுக்க முடியாது. 15 மணி நேரம் பொறுத்தவன் 15 நிமிடங்கள் துடித்துக் கொண்டிருப்பான். மனிதனுக்குள்ள இயல்பு. கோடிக்கணக்கான வருடம் நரகத்தில் எரிந்த மனிதன் சுவர்க்க வாசலில் கொஞ்ச காலம் பொறுக்க முடியவில்லை. துடிக்கிறான், அல்லாஹ்விடத்தில் யாலா என்று அழைக்கிறான். என்ன என்னுடைய அடியானே, யாலா என்ன சுவர்க்கத்துக்குள்ளே நுழைச்சிரு, சுவர்க்கத்துக்குள் என்னை நுழைத்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், சுவர்க்கமா உனக்கு வேண்டும், சுவர்க்கமா இந்த சுவர்க்கத்தையும் இந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு சுவர்க்கத்தை உனக்கு நான் தந்து விட்டேன், போதுமா அல்லாஹ் கேட்கிறான். அந்த மனிதனால நம்ப முடியல. நரகத்தூட்டி என் முகத்தை திருப்பு என்றவுடன் சத்தியம் வாங்கிய இறைவன் கொஞ்சம் ஒரு மரத்துக்கு அடியில் என்னை நகர்த்தி சுவர்க்க வாசலுக்கு அருகில் நகர்த்தி என்று சொன்னவுடன் சத்தியம் வாங்கிய இறைவன் சுவர்க்கத்துக்குள்ள அனுப்பு என்று சொன்னவுடன் இந்த உலகம் உலகத்தை போல 10 மடங்கு சுவர்க்கம் தருவதாக சொல்லுகிறானே, நம்ப முடியலையே. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், அத்தஸ்தஹ்ஜிபி வான் தரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாக இருந்து கொண்டு இந்த சின்னஞ்சிறு அடியானை போய் கேலி செய்கிறாயா ரப்பை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னி அலமா அஷாவு கதீர், நான் நினைத்ததை நடத்தி முடிக்கும் ஆற்றல் கொண்டவன், உனக்கு இதை தருவதனால எந்த ஒன்றும் குறைஞ்சு போகாது. சுவர்க்கத்தில் அல்ல அந்த மனிதனை நுழைக்கிறான், சுவர்க்கத்தில் நடமாடுகிறான். சுவர்க்கவாதிகள் எல்லாம் இவனை பார்த்து ஜஹன்னமி ஜஹன்னமி, நரகத்திலிருந்து வந்தவன் நரகத்திலிருந்து வந்தவன் என்று அழைப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறாய், அல்லாஹ் நரகத்திலிருந்து வந்தவன், கறிக்கட்டை போன்று எரிந்திருக்கிற என்னை பார்த்து நரகத்திலிருந்து வந்தவன் என்று அழைக்கிறார்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், சுவர்க்கத்தின் ஒரு ஆற்றை காட்டி அவனை குளிக்க சொல்லுகிறான். அதில் குளித்தவுடன் சுவர்க்கவாதிகளின் அழகு அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கடைசியாக இந்த ஈமான் எந்த நன்மையும் இல்லாமல் ஒரு ஈமானோடு சுவர்க்கம் செல்கிற மனிதனுக்கு இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சுவர்க்கத்தை கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் அவனை நம்பி இருக்கின்ற, அவன் மீது பற்றி வைத்திருக்கிற, அவனை நம்பி இருக்கிற ஒரு காரணத்துக்காக இவ்வளவு இரக்கம் காட்டுகிற ரப்பு, அவன் மேல நம்பிக்கை வச்சு அவனுக்காக தியாகம் செய்து இந்த உலகத்தில் பாடுபடக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய அருக்கொடை. அதனாலதான் அவனை தொட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளான நிகரற்ற அன்புடையவன், அவனுடைய இரக்கத்தை ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? கருணை உள்ளவன். அவனுடைய இரக்கம் கருணை தெரியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் கபர்களுக்கும் தர்காக்களுக்கும் நேர்ச்சை காணிக்கை என்று எடுத்து ஏறி இறங்குகிறார்கள். காரணம், என்னுடைய ரப்பு யார் என்று முஸ்லீம்களுக்கு தெரியல. என்னுடைய ரப்பு நான் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக எனக்கு கை கொடுப்பான், என்னுடைய ரப்பு உதவி செய்வான், என்னுடைய ரப்பு நிச்சயமாக என்னோடு இரக்கம் உள்ளவன் என்கிற அந்த நம்பிக்கை நம்ம முஸ்லீம்கள் மத்தியில் வராத காரணத்தினால்தான் கபர்களுக்கும் தர்காக்களுக்கும் சென்று வருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவனோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தும் நிச்சயமாக நாங்கள் செய்கிற தியாகம், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நோன்பு, எங்களுடைய திக்ரு, எங்களுடைய ஹராம் ஹலால் பேடக்கூடிய விஷயம், ஜமாத்தோடு நாங்கள் தொழுகிற தொழுகை, நாங்கள் செய்யக்கூடிய திக்ரு தர்மம், ஒவ்வொரு விஷயமும் படைச்ச ரப்புக்காக செய்கிறோம்.
நிச்சயமாக அல்லா வீணாக்க மாட்டான். அவன் மீது இருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக அந்த இறைவனுடைய கருணை இருக்கிறது. இந்த உம்மத்தின் மீது நபி இல்லாத ஒரு காலம் அந்த பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாவோடு மக்களை தொடர்படுத்துகிற ஒரு பணி நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இறைவனுடைய இரக்கம் கருணை பெற்ற சுவர்க்கம் செல்கிற அந்த மக்கள் பட்டியலில் அல்லாஹ் அவனுடைய கருணையை கொண்டு எங்களையும் அந்த சுவர்க்கத்தில் நுழைவத் தருவானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.